கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தப்புவிக்கும் தேவன். 1 சாமுவேல் 17:37. தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். பிரியமானவர்களே, இன்று நம்மை சுற்றிலும் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் இவை அனைத்து நின்றும் யார் என்னை விடுவிப்பார் என்று ஏங்குகிறோம். இறைவனே இவை எல்லாவற்றின் நின்றும் நம்மை தப்புவிப்பார். தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது, யுத்தகலத்தில் இருக்கும் சகோதரர்களை பார்க்க செல்லும்போது இஸ்ராயேல் ஜனங்களுக்கு சவாலாக கோலியாத் இருக்கிறான். அவன் இஸ்ராயேல் மக்களை நோக்கி இழிவான வார்த்தைகளை கூறினான். இதை பார்த்த தாவீது சவுலிடம், நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்க்கும் போது கரடியோ சிங்கமோ மந்தையில் புகுந்து கவ்விக்கொண்டு ஓடினால் அதை அடித்து அதன் வாயின் நின்று அவைகளை விடுவிப்பேன் என்றார். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் அதே போன்று இந்த பெலிஸ்தியரின் கையில் நின்றும் என்னை தப்புவிப்பார் என்று கூறி அவனை தோற்கடித்து இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரிடமிருந்து காப்பாற்றினார். நாமும் பிரச்சனைகளை கண்டு பயந்து போய் முன்னேறாமல் அதிலே மூழ்கி கிடக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மோடு இருந்தால் நாம் எல்லாவற்றையும் எளிதாக கடக்கலாம். நாம் அநேக நேரங்களில் இறைவனையே மறந்து நம் சுயபலத்தையே நம்புகிறோம். இறைவனை நம் கண்முன் வைத்து செயல்பட்டால் நாம் ஒரு நாளும் அசைபுற மாட்டோம். அன்பு இறைவா, நாங்கள் எந்த சூழ்நிலைகளை கண்டும் பயந்து ஓடாமல் எல்லாவற்றினின்றும் எங்களை தப்புவிக்கும் உண்மையை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.